பாலஸ்தீனத்தின் பிரதமர் முகமது சதயே தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து போரை நடத்தி வரும் நிலையில் தற்போது இவர் ராஜினாமா செய்திருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று தொடங்கிய இஸ்ரேல் காசா போர் தற்போது வரை சுமார் 30,000 பேரின் உயிரை எடுத்துள்ளது. போரை தடுக்க ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதும் இஸ்ரேல் அதை மதிக்கவில்லை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்த தீர்மானம் கொண்டுவரப்பட்ட போதெல்லாம் அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்ய வைத்திருந்தது. இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் பிரதமர் முகமது சதயே தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு, மிஸ்பேங் மற்றும் ஜெருசலேமில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு அதிகரிப்பை தொடர்ந்து ராஜினாமா செய்திருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். பாலஸ்தீனத்தின் அதிபர் அப்பாஸ் மாற்றப்பட்டு வேறு ஒருவர் அதிபராக்கப்பட வேண்டும் என்று சமீபத்தில் அமெரிக்கா வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது.